சென்னையில புயல் கரையை கடந்தாலும் மழை நின்னாலும் அது ஏற்படுத்தின பாதிப்புல இருந்து இன்னும் நம்ம வெளியில வரல ஒரு நைட் பெஞ்ச மலைக்கே சென்னை பாதி தண்ணிக்குள்ள போயிடுச்சு மக்கள் நிறைய நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தண்ணி இல்ல பால் இல்ல கரண்ட் நாலு நாளா கரண்ட் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பாட்டு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க ரெஸ்கியூ டீம் ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் ஆக்டிவா இருக்காங்க ஒரு சில இடங்கள்ல வந்து ரெஸ்கியூ டீம் கூட இல்லாம கரண்டோ இல்லாம இன்ஃபர்மேஷனை கூட பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்ட நேரு தெரு சூலைமேடு செம்மஞ்சேரி அதுக்கும் பக்கத்துல உள்ள சின்ன சின்ன தெருக்கள் எல்லாமே பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அங்க ரெஸ்க்யூ டீம் கூட இல்ல சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த வீடியோ கேக்குறவங்க ப்ளீஸ் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் மற்றவங்க எல்லாருக்குமே பண்ணலாம் தண்ணி வடியை கூட இடம் இல்லைனாலும் பில்டிங்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸும் இன்னும் மேல மேலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சென்னையில் வீடுங்களும் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுனால பல்லமான இடத்துல நம்ம போய் வாங்கிடுறோம் அது இந்த மாதிரி மழை நேரத்தில் தண்ணி தேங்கி நின்று ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம வாங்காமல் இருக்கிறத தவிர்த்துட்டா அவங்க மேபி கட்டாமல் இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நீங்கள் வாங்குறீங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வீடு வாங்குங்க மட்டும் ஏன் இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ பாதிப்பு வருஷா வருஷம் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா எல்லா எம்என்சி கம்பெனிஸுமே அங்கே இருக்கிறதுனால தான் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே சென்னையில் இருக்கிற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஸோ எம்என்சி கம்பெனிஸும் சரி மற்ற இண்டஸ்ட்ரீஸும் சரி டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லாமே பாதி பாதியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ பாப்புலேஷனும் கம்மியாகும் இவ்வளோ பிரச்சனையும் சென்னையில் இருக்காது தண்ணிலாம் வடிஞ்சி நார்மல் லைஃப்க்கு நம்ம வந்தாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் இதை இப்படியே விட்டுட்டோன்னா அடுத்த வருஷமும் இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நமக்கு சேதமடையும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் வரும் தேங்க்யூ